ايش بده فعلا عشان بقى அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுதில்லியிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பதினோரு மணிக்கு நாடாளுமன்றம் செல்ல வேண்டும். சுருக்கமாக சில தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். நேற்று கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற கலந்தாய்வுக் கூட்டம் ஜூம் இணைப்பு வழியாக நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் சிலவற்றை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இணைப்பில் உள்ள தோழர்கள், நான் பகிர்ந்து கொள்ளும் கருத்துக்களை இந்த இணைப்பில் பங்கேற்க இயலாத தோழர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். 2 முக்கியமான கருப்பொருளை மையமாக வைத்து நேற்று கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாளை மார்ச் 29 சென்னையில் நமது கட்சியின் சார்பில் நடைபெறவுள்ள ஜனநாயக பாதுகாப்பு அறப்போர் குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது. வருகிற ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி கட்சியின் சார்பில் மேற்கொள்ள வேண்டிய செயல் திட்டம் குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதன் அடிப்படையில் சில முடிவுகளை எடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களிடையே நான் சுருக்கமாக சில தகவல்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன். அத்துடன் புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்த தகவல்களும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. தொடர்ச்சியான பயணங்கள், பணிச்சுமைகள், ஏற்கனவே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டதைப் போல கொரோனாவால் ஏற்பட்ட பாதிப்புகள், 2021 நாம் சந்தித்த சட்டமன்ற பொதுத் தேர்தல், அதனையொட்டி சந்தித்த உள்ளாட்சி தேர்தல் என காலம் வேகமாக உருண்டோடிவிட்டது. ஆகவே புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்வதில் எதிர்பாராத அளவுக்கு ஒரு தேக்கத்தை சந்திக்க நேர்ந்துவிட்டது. இனி ஒரு நொடிப்பொழுதும் நாம் காலம் தாமதிக்க முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். இதற்கிடையில் புதிய பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தவர்கள் பட்டியல் 4000க்கும் மேற்பட்ட தோழர்களின் பட்டியல் டிஜிட்டைஸ் செய்து இணையத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறோம். யார் யார் என்னென்ன பொறுப்புகளுக்கு விண்ணப்பித்தார்கள் என்பதை கணினியில் பதிவேற்றம் செய்து உங்கள் பார்வைக்கு முன்வைத்தோம். அது இடையிலே நடந்த பணிகள். மாவட்ட செயலாளர்களுக்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் பட்டியல், துணைச் செயலாளர்களுக்கு விண்ணப்பித்தவர்கள், பொருளாளருக்கு விண்ணப்பித்தவர்கள், ஊடகச் செயலாளர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் என 5 முக்கிய பதவிகளுக்கு விண்ணப்பித்தவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதிலே சிலர்
தங்களுடைய பெயர்கள் இடம்பெறவில்லை என்பதை தலைமைக்கு சுட்டிக்காட்டியதன் அடிப்படையில் அவையெல்லாம் பின்னர் தேடி இணைக்கப்பட்டது. புதிதாக விண்ணப்பித்தவர்களின், அதாவது ஏற்கனவே விண்ணப்பித்து இடம்பெறாத நிலையிலே மறுபடியும் விண்ணப்பம் கொடுத்தார்கள், அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் அந்த பட்டியலில் இணைக்கப்பெற்று இப்போது அது முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாருடைய பெயரும் விடுபட்டு விடவில்லை என்கிற நிலையை உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஏப்ரல் 6 வரையில் நாடாளுமன்ற நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தொடர் ஏப்ரல் 6 வரையில் நடைபெறும். இடையிலே நமக்கு ஏப்ரல் 14 வருகிறது, புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள், சமத்துவ நாள். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். ஆகவே ஏப்ரல் 15 பிறகு ஏப்ரல் 30 புதிய மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கப்படும். அதிலே எந்த தாமதமும் வேண்டியதில்லை என்கிற கருத்தை நேற்று நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். தாமதம் இருக்காது என்று உறுதிப்படுத்தியிருக்கிறேன். என் நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் அல்லது உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், ஆனால் இந்த வேலையை செய்ய முடியவில்லை என்பதுதான் எனக்கும் மன அழுத்தத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. தகவலுக்காக உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் கூட முறையாக உறங்க இயலவில்லை. 2 மணி வரையில் பார்வையாளர்களை சந்தித்துவிட்டு 3 மணிக்கு படுத்து, 4 மணிக்கு எழுந்து, 6 மணிக்கு விமானத்தை பிடித்து மறுபடியும் வேறு மாவட்டங்களுக்கு பயணிப்பது என்கிற நிலையில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அருமை தோழர்களே, புதிய பொறுப்பாளர் நியமனம் என்பது ஏப்ரல் 14 பிறகு ஏப்ரல் 30 கட்டாயம் அறிவிக்கப்படும் என்பதை முதலில் உறுதிப்படுத்துகிறேன். 2வது, நாளை நடைபெறவிருக்கிற மார்ச் 29 அன்று சென்னையிலே நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அடுத்த கட்ட அரசியல் நகர்வை அடிப்படையாக கொண்ட ஒன்று. ஏற்கனவே சங் பரிவார் கும்பலை கண்டித்து நாம் நடத்திய ஆர்ப்பாட்டம் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. வரலாறு காணாத அளவிலே ஆயிரக்கணக்கான சிறுத்தைகள் வந்து குவிந்தார்கள். வள்ளுவர் கோட்டம் சுற்றிலும் நிற்பதற்கே இடமில்லை. அந்த அளவுக்கு வெற்றிகரமாக அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தேறியதை இன்றைக்கும் நான் எண்ணி பெருமைப்படுகிறேன். இதுபோல முகநூலில் நான் விடுத்த ஒரு அழைப்பை ஏற்று தோழர்கள் வந்து குவிந்தார்கள். பலரிடம் இதை சொல்லி நான் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதே போன்றதொரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை மீண்டும் நாம் நடத்த வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. அண்மையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மேனாள் தலைவர் மக்களவை உறுப்பினர் திரு ராகுல்காந்தி அவர்கள் ஒரு அவதூறு வழக்கிலே 2 காலத்திற்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவர் எம்பி பதவியை இழக்க நேர்ந்துள்ளது. 2019 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலின் போது கர்நாடக மாநிலத்திலே கோலார் தங்கவயல் பகுதியிலே நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்றில் அவர் பேசும்போது, பொருளாதார மோசடிகளை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடியவர்கள் பெயர்களெல்லாம் மோடி என்றே முடிகிறது. ஆக மோடி என்றாலே திருடர்கள் தானோ என்று அவர் பேசியதாகவும், அதனால் மோடி சமூகத்தையே அவர் இழிவுபடுத்தி விட்டார், திருட்டு சமூகம் என்று சொல்லிவிட்டார் என ஆத்திரப்பட்டு பாஜகவை சார்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், குஜராத் மாநிலத்தை சார்ந்தவர், தனியார் வழக்கு ஒன்றை பதிவு செய்து, அவதூறு வழக்கை பதிவு செய்து அதை நடத்தி வந்தார். அண்மையிலே அதில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அவருக்கு 2 தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் குற்றம் இழைத்திருக்கிறார், ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே அவர் 2 காலம் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுகிறார் என்று அந்த வழக்கிலே தீர்ப்பளிக்கப்பட்டது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி
சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ இருக்கும் ஒருவர் ஒரு வழக்கிலே 2 ஆண்டு கால தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார் என்றால் அவர் அந்த பதவியை இழக்க நேரிடும் என்றது கூறுகிறது. இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், பிஆர் ஆக்ட் என்று சுருக்கமாக சொல்வார்கள். இது சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு, சட்டப்படி வழங்கப்பட்ட தண்டனை என்றாலும் கூட இது தன்னியல்பாக நடைபெற்ற ஒரு சட்ட நடவடிக்கை அல்ல. திட்டமிட்டு சட்ட வழியில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் நடவடிக்கை. இதில் அரசியல் தலையீடு இருக்கிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் தெரிகிறது. ஊரார் அறிந்த உண்மையாக உள்ளது, உலகறிந்த உண்மையாக உள்ளது. திட்டமிட்டே ராகுல் காந்தி அவர்களை முடக்க வேண்டும், அவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்க வேண்டும், எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்க விடாமல் தடுக்க வேண்டும், பதவியை பறிப்பது சட்டப்பூர்வமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை என்கிற தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டே இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை மேற்கொள்கிறது பாஜக அரசு. ஆகவே இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து அதை கண்டித்து நாள்தோறும் பேரணி, ஆர்ப்பாட்டம் என நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளை சார்ந்த தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஈடுபட்டு வருகிறோம். நேற்று கூட கருப்பு சட்டை அணிந்து மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எதிர்ப்பு குரல் எழுப்பினோம். பிறகு காந்தி சிலை முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அங்கிருந்து விஜய் சதுக்கம் என்கிற இடம் வரையில் பேரணியாக சென்று செய்தியாளர்களை சந்தித்து கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த கருஞ்சட்டை அணிந்து வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கருஞ்சட்டையோடு இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு செல்ல இருக்கிறோம். ஆகவே ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிப்பை தன்னியல்பாக நடந்த ஒரு சட்ட நடவடிக்கையாக கருத முடியவில்லை. திட்டமிட்டு சட்டத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்பதனால் இது ராகுல் காந்திக்கு எதிரான தாக்குதல் அல்ல, ஜனநாயகத்திற்கு எதிரான தாக்குதல். எனவே ஜனநாயகத்தை பாதுகாப்போம் என்கிற அடிப்படையில் நாம் செயல்திட்டங்களை வரையறுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியிருக்கிறோம். அவருடைய எம்பி பதவியை பறித்தவுடனே அவர் தங்கியிருக்கிற வீட்டை காலி செய்யும்படி இப்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார்கள், அறிக்கை அனுப்பியிருக்கிறார்கள். நேற்று கார்கே அவர்களின் தலைமையில் அவரது இல்லத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி தலைவர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்தில் நானும் பங்கேற்றேன். எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த பாசிச சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்பதில் ஒற்றுமையாக இருப்போம் என்கிற முடிவு மேற்கொள்ளப்பட்டது. அருமை தோழர்களே, இந்த நிலையில் இதனை கண்டித்து நமது கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்துவதென்று நேற்றைய கலந்தாய்வுக் கூட்டத்தில் முடிவெடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் தழுவிய அளவில் அனைத்து மாவட்ட பொறுப்பாளர்களும், துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளும், மகளிரணியை சார்ந்தவர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளும் கூட அவரவர் வலிமைக்கு ஏற்ப ஆட்களோடு வந்து பெருந்திரளாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும். அனைத்து மாவட்டங்களில் உள்ள பொறுப்பாளர்களும் சென்னைக்கு வந்து சேருவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் காலையில் நடைபெற வேண்டிய ஆர்ப்பாட்டத்தை மாலை 4 மணிக்கு நாம் நடத்த இருக்கிறோம். 4 மணியிலிருந்து 8 மணி வரையில் நடைபெறும். அதற்குள்ளாக தோழர்கள் அனைவரும் 4 மணிக்கே வந்து சேர்ந்து விட வேண்டும். தோழமை கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கே எஸ் அழகிரி அவர்களும், இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களான கே பி என்கிற கே பாலகிருஷ்ணன் அவர்களும், இரா முத்தரசன் அவர்களும், திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹருல்லா அவர்களும், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் துரை வைகோ அவர்களும் பங்கேற்று கண்டன உரை ஆற்றுவதற்கு இசைவளித்திருக்கிறார்கள். மிகச்சரியாக 4 மணிக்கே போராட்டம் தொடங்கிவிடும். தலைவர்கள் பேசுவார்கள். தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பேசி முடித்ததும் நிறைவாக நான் உங்களிடையே உரையாற்ற இருக்கிறேன்.
இது ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வரையறுத்து அளித்திருக்கிற, கொடையளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான கொடும் தாக்குதல். எனவே இதில் விடுதலை சிறுத்தைகள் மிக முக்கியமான பங்காற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. நேற்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்தியா முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக, காங்கிரசுக்கு அடுத்தபடியாக, இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த போராட்டம் சென்னையிலே நடந்தாலும் விசிகா நடத்தினாலும் இது தேசம் தழுவிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மகத்தான போராட்டம். ஆகவே அனைத்து தோழர்களும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது மார்ச் 29 அழைப்பு. அடுத்து ஏப்ரல் 14 மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கடந்த காலங்களில் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து விட்டு வீரவணக்கம் செலுத்தி கலைந்து செல்வது போல் இல்லாமல் இந்த ஆண்டு சமத்துவ நாளில் ஜனநாயகம் காப்போம் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்கிற பெயரில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பேரணியை நடத்த வேண்டும். இது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு அறப்போர்தான். மார்ச் 29 நடத்துகிற ஆர்ப்பாட்டத்தின் நீட்சியாக ஏப்ரல் 14 சமத்துவ நாளில் நாம் நடத்துகிற சிறுத்தைகள் அணிவகுப்பு அமைய வேண்டும். மாவட்ட நிர்வாகம் கலைக்கப்படவில்லை, புதிய நிர்வாகம் வரும் என்கிற அடிப்படையில் சற்று அவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் அப்படியே அத்தனை அதிகாரங்களோடும் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே மாவட்ட நிர்வாகம் இந்த ஏப்ரல் 14 சமத்துவ நாளில் ஜனநாயகம் காப்போம் சிறுத்தைகள் அணிவகுப்பு என்கிற பேரணியை வெற்றிகரமாக ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் ஒரே இடத்தில் மாவட்ட தலைநகரத்தில் நடத்தப்பட வேண்டும். மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் அது ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் மாநில நிர்வாகிகள் உட்பட அந்த மாவட்ட தலைநகரத்திலேயே பங்கேற்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு பேரணி. ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பிலும் குறைந்தது 500 சுவரொட்டிகள் 30-40 அளவிலே, 30-40 அளவிலே 30-40 சைஸ் அச்சிட்டு மாவட்டம் முழுவதும் ஏப்ரல் 10 ஒட்ட வேண்டும். எல்லா இடங்களிலும் தோழர்கள் ஆங்காங்கே கொடிகளை ஏற்றி வைக்க வேண்டும். காலையில் இந்த பேரணியை நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும். சமத்துவ நாள் உறுதிமொழியாக அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இந்திய குடிமக்களாகிய நாங்கள் மேற்கொள்ளும் முடிவு என்று தொடங்குகிற அந்த முகப்புரையை தமிழிலே அச்சிட்டு முன்கூட்டிய தோழர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். அதை புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலைக்கு முன்னால் நின்று ஒருவர் சொல்ல, அனைவரும் திருப்பிச் சொல்ல, இறுதியாக ஜனநாயகத்தை பாதுகாப்போம் சமத்துவத்தை வென்றெடுப்போம் என்று உறுதிமொழி ஏற்க வேண்டும். ஏப்ரல் 14 இது தமிழகம் தழுவிய அளவில் நடைபெற்றாக வேண்டும். மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டங்களில், வேறு மாவட்டங்களுக்கு செல்லாமல் அந்தந்த மாவட்டங்களில் பங்கேற்க வேண்டும். திருவுருவச் சிலைகள் இல்லாத மாவட்டங்களில் திருவுருவ படம் வைத்து அந்த இடத்தில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த வேண்டும், வீரவணக்கம் செலுத்த வேண்டும். வீரவணக்க முழக்கங்களுக்கு பிறகு சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும். இந்த நிகழ்வும் 2024 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அன்றைக்கோ அல்லது அடுத்து ஒரு சில நாட்களுக்கு பின்னரோ அந்தந்த மாவட்டங்களில் ஜனநாயகம் காப்போம் என்கிற தலைப்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை நடத்தலாம். வாய்ப்புள்ள தோழர்களை தொடர்பு கொண்டு கட்சியில் முன்னணி தலைவர்களை அல்லது பேச்சாளர்களை அழைத்து நடத்தலாம். தோழமை கட்சி தலைவர்கள் 1-2 பேரை அழைத்து நடத்தலாம். ஜனநாயகம் காப்போம் என்கிற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்றும் அதனை மாவட்ட நிர்வாகமே தீர்மானித்துக் கொள்ளலாம். 14 நடத்தலாம், 15, 16, 17 என ஏதேனும் ஒரு நாளில் அந்த வாரத்தில் நடத்தலாம். ஆனால் 14 கட்டாயம் பேரணி நடக்க வேண்டும்.
பெரும்பாலும் காலை 10 மணிக்கே அந்த பேரணி இருப்பது நல்லது. மாலையில் தேவையில்லை. காலையில் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும். சென்னையிலும் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும். புதுச்சேரியிலும் பேரணியாக சென்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும். மாலை அணிவித்த பிறகு உறுதிமொழி ஏற்க வேண்டும். அது சமத்துவ நாள் உறுதிமொழி என்னும் பெயரில் அச்சிடப்பெற்று எல்லோருக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரைதான் உறுதிமொழி ஏற்பதற்கான ஆவணம். அதனை தோழர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆக இந்த முகநூல் நேரலையில் 3 தகவல்களை சொல்லியிருக்கிறேன். புதிய பொறுப்பாளர்கள் ஏப்ரல் 15க்கு பிறகு ஏப்ரல் 30க்குள் நியமிக்கப்படும், அறிவிக்கப்படும். மார்ச் 29 இந்திய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஜனநாயக பாதுகாப்பு அறப்போர் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறவுள்ளது. தோழமை கட்சி தலைவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். ஏப்ரல் 14 ஜனநாயகம் காப்போம் சிறுத்தைகள் அணிவகுப்பு காலை 10 மணி அளவில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும். அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை சமத்துவ நாள் உறுதிமொழியாக ஏற்க வேண்டும். இந்த 3 தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விடுத்த அழைப்பை ஏற்று உடனே இணைப்புக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இணைப்புக்கு வர இயலாத தோழர்கள் அனைவருக்கும் இதனை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.